ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க அவங்க குடும்ப செழிக்கும். எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க ஜென்ராஸ், என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. நம்பிக்கை, நாணயம், கைராசி. தேசத்தை அரிச்சிட்டு இருக்க ஒண்ணு மாதிரி வைரஸ் கிருமிகளை அழிக்கிற வைத்தியம். உரைநரைகள் எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு நன்றி, எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு மாலைகள், எவ்வளவு மரியல்கள், எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். விட மிகப்பெரிய மான்ஸ்டர் என்று வர்ணிக்கப்படுகிற பிளாக் ஹோல் கருந்துளைய பிளாக் ஹோல போட்டோ போட்டுட்டு இருக்கான் நம்ம அட்லி பிளாக்கா இருக்கான் மீம் போட்டுட்டு இருக்கான். மீமை பயன்படுத்தி மிகப்பெரிய விஷயத்தை எளிமையா சொல்ல முடியும். ஒரு கெமிக்கல் ஃபார்முலா படிச்சா பையன் மைண்ட்ல ஏறவே ஏறாது, ஒரு மீம் போட்டா ஏறிடும். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கஷ்டம், தியரி ஆஃப் அட்டாமிக் சயின்ஸ் ரொம்ப கஷ்டம், அட்டாமிக் பிசிக்ஸ் புரியவே புரியாது. ஒரு வடிவேலு படத்தை போட்டு நான் சொல்லுவேன், வடிவேலு மற்றவங்களும் நின்றுட்டு இருப்பாங்க, இவர் எல்லாரும் பஸ்ஸை பிடிச்சிருப்பாங்க, இவர் எதையுமே பிடிக்காம நிற்பார். ஏன்னா அவர் கிராவிட்டி கிடையாது. உங்களுக்கு தான்டா கிராவிட்டி எல்லாம், ஆனால் அட்டாமிக் பிசிக்ஸ் எனக்கு கிராவிட்டி கிடையாது. புரிஞ்சிடும் பையனுக்கு. இதுதான் மீம், இதுதான் மாற்றம். கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது, கிடையாது. லோ டக் மோ டக் பஜக்